சார் ஊராட்சி அந்த ஊராட்சி தேர்தலில் உங்களோட ஸ்டாண்டார்ட் பெல்ட்னு சொல்லப்படுற கோயம்புத்தூர்ல குடும்பாலயத்தில் பாஜக சேர்ந்தவர் ஒரே ஒரு வாக்குமூலம் வாங்கிட்டாரு. ஸோ சமூகத்தில் ட்ரெண்டாகிட்டு இருக்கு. இல்லை நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக எப்படி பார்க்குறீங்கன்னு தெரில. அதாவது அந்த பகுதியில் ஒரு வார்டில் ஒரு மனிதர் வந்து சுயேட்சை வேட்பாளராக என்ன சின்னங்கன்னா கார் சின்னம், கார் சின்னத்தில் போட்டி போடுறார், கார் சின்னத்தில் போட்டி போடுறார். அதன் பின்பு வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பாஜக அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் போடுறீங்க, முக்கியமான பிராமணியன் தொலைக்காட்சிகள் போடுறீங்க. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பாஜக சின்னத்தில் தாமரை சின்னத்தில் நிற்காமல் உங்களுக்கு தெரியும் லோக்கல் பாடியில் குறிப்பாக நம்முடைய பஞ்சாயத்து எலெக்ஷனில் அல்லது வார்டு எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா சுயேட்சையில் நிற்கிறாங்க. அவர் வந்து அவருடைய பெயரை கேட்டு ஓட்டு வாக்கு சேகரிச்சிருக்கிறார். இது முதல். இரண்டாவது, அந்த மனிதர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கார். அந்த மனிதருக்கு நானும் தொலைபேசி மூலமாக ஃபோன் பண்ணி சொன்னேன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னேன். அதாவது நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு வார்டு மெம்பருக்காக நீங்கள் போய் நின்றுருக்கீங்க, சந்தோஷம். கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய தொண்டர்கள் மக்கள் பணிக்காக எலெக்ஷனில் நிற்கணும் அப்படிங்கிறது கட்சி விரும்புது. அதே சமயத்தில் அவரும் ஒரு பேட்டி கொடுக்குறத நான் பார்த்தேன். இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய பெயரை வைத்து நான் வந்து கார் சிம்பிளில் போய் நின்றுருக்கேன், கார் சின்னத்தில் ஓட்டு கேட்டு நாங்கள் ஓட்டு போடலாம் அப்படின்னு. அதை பற்றி அவர் கவலையும் படக்கூடாது. ஏனென்றால் நம்ம ஜனநாயகத்தில் பொறுத்த வரைக்கும் அவருடைய பணியை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நிச்சயமாக ஒரு நாள் தாமரை சின்னத்தில் நிற்கிறதுக்கு கட்சி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கும். அவர் உழைப்பு நன்றாக இருந்தால் தாமரை சின்னத்தில் அவர் நிற்பார், நின்று ஜெயிச்சும் காட்டுவார். நாங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்கறது உழைப்பு மட்டும்தான். மக்கள்கிட்ட உண்மையான ஒரு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக அவர் தொண்டாற்ற வேண்டும், நிச்சயமாக தொண்டாற்றுவார். ஏன்னா இதில் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, ஒரு பொய்யான செய்தி வருது, அது அரசியலில் சகஜம், அதை பற்றி நாங்கள் பெருசாக கவலைப்படல. ரெண்டாவது, அந்த இளைஞன் ஒரு மனுஷன் வந்து அரசியலில் வந்து நல்லது செய்யணும்னு இளைஞன் வந்திருக்காரு. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அந்த இளைஞனை ஊக்குவிப்போம். லோக்கல் இடத்துல போய் நல்லா வேலை செஞ்சு மக்களுடைய அன்பை பெற்று அடுத்த முறை நடக்கக்கூடிய எலெக்ஷனில் அவருடைய திறமையினால் தாமரை சின்னத்தில் நிற்கும் அளவுக்கு அவருடைய தகுதியை உயர்த்தி நிச்சயமா தாமரை சின்னத்தில் நின்று ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.